ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இப்போ ஸ்ப்ரிங் வந்துருச்சு இல்லையா, அதனால இங்கே பக்கத்தில் நிறைய பூ எல்லாம் பூத்துருக்குதா. சரி, அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் குளிரும் இருக்குது, ஆனால் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு முன்னாடி எவ்வளோ அழகாக வந்துட்டு பூ பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே நிறைய மரம் இருக்குது, ஆனால் இந்த பூ மட்டும்தான் கரெக்டாக ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு பூக்கும். நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இந்த பூவோட பேருன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ, நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் நாங்கள் செக் பண்ணது என்னென்னா கேலரி பியூர், ஏதோ சைனா வியட்நாம் அங்கே உள்ள ஃப்ளவர் இது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக மனமும் எதுவும் இருக்காது, ஆனால் பூத்து இருக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மரம் பாருங்களேன், நல்லா அழகாக படுந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய இங்கேயும் ஒரு வந்துட்டு ஐ திங்க் சரி, ஆனால் அது இந்த வருஷம் பட்டு போயிடுச்சு. பட் கரெக்டாக ஸ்ப்ரிங்க் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு இவங்க தான் அழகாக பூத்து குலுங்குவாங்க. உதிர்றப்பவும் அழகாக இருக்கும், அழகாக ஒன்று ரெண்டாக வந்துட்டு கீழே உதிர்ந்து விழுமா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பூ பூக்கும். நிறைய வீட்டில் வந்துட்டு அந்த பிங்க் கலர் செரி பிளாசம், அதுக்கப்புறம் நம்ம அது மெக்னோலியா ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் அந்தோ தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் கூட இருக்குது அதோ தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அதனால் அழகழகாக இருக்கும் ஸ்ப்ரிங்கில் இங்கே பார்க்குறதுக்கு. இதுக்கு தான் பேர்ட்ஸ் வர்றது, நிறைய இங்கே வந்து செட்டில் டவுன் ஆகி நல்லா பாலினேட் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டில் கூட பாருங்களேன், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கெல்லாம் இந்த பூ வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்ப்ரிங்கில் தான் இந்த அலர்ஜி எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பக்கத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதிகமாக அதில் வந்து அந்த மரகம் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு அப்படியே காற்றுல அசைகிறப்போ நம்ம மூக்கில் அடி போயிடுச்சுன்னா காலி. வேறு ஒரு ஃப்ளவர்ஸ் இப்போ ஒன்றும் வரல, இனி வர வர வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ தான் இலை பூ நல்ல மொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. இனி கொஞ்சம் டைம் தான், இன்னும் ஒரு மேபி ஒரு மாதத்துக்குள்ளாடி இவங்களும் நல்லா அழகாக எல்லாருமே பூத்து குலுங்குவாங்க. இந்த ரெண்டு மரமுமே ஒரே தான், அங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டு பூக்குறப்போவும் நான் காட்டுறேன். அப்புறம் இவங்க வந்துட்டு சம்மரில் பூக்குறவங்க, நம்ம வீட்டில் ஒட்டி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சம்மர் ஃப்ளவர்ஸ், சம்மர் பிளான்ஸு. இப்போ சம்மரில் பூக்குறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நம்ம கார்டன் இதாக இருக்குது. ஸோ கார்டன் வந்துட்டு இங்கே இருக்குது. கார்டன் வந்துட்டு நம்ம இனிதான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் நட்டு வச்சுருக்குறோம், பட் அது வந்துட்டு வந்துருச்சா, ரெடி ஆயிடுச்சா. ஸோ அது வந்துட்டு நம்ம இனிதான் ஏதாச்சும் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக கொஞ்சம் குளிருது இல்லை. ஆமாம், ஸ்ரீதருக்கு ஜலதோஷம் வந்துருச்சு, தும்மல் வந்துருச்சு, பேர்ட் ஃபீடரும் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்துட்டு ரெண்டு பேர்ட் ஃபீடர் இருந்தது. அந்த பேர்ட் ஃபீடர் எங்கே போச்சு காணும்? மானுங்க தொல்லையும் அநியாயம் தொல்லைங்க. அந்த பேர்ட் ஃபீடரில் இருக்கிற சாப்பாடே விடாது, துள்ளி துள்ளி எத்தி எத்தி அதே எடுக்கிறாங்க. அதனால ஸ்ரீதர் இந்த தடவை யோசிச்சு, யார் வந்துட்டு எந்த பறவை என்ன சாப்பாடு சாப்பிடுது, இல்லைனா மானு தான் சாப்பிடுதான்னு சொல்லிட்டு ரொம்ப அவரோட புத்தியை யூஸ் பண்ணி டெக்னாலஜிக்கலாக வந்து என்ன வாங்கியிருக்காருன்னா ஒரு ஸ்மார்ட் பேர்ட் ஃபீடர் வாங்கியிருக்கிறார். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு இது சாப்பிட்றத வந்துட்டு நம்ம வீடியோவில் செக் பண்ணிக்கலாம் இல்லமாம்மா. கரெக்ட். என்னது, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கேமரா இந்த அங்கிள் வச்சிருக்காருல அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை செட் பண்ணணும். சோலார் சார்ஜிங் இல்லையா, ஈஸி தானா? ஆமா, சோலார் சார்ஜிங். ஆனா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன், எனக்கும் இவ்வளவு நாள் இப்படி ஒரு விஷயமே தெரியாது. இவர் தான் ஒரு நாள் கொண்டு வந்துட்டு, இல்ல கேமரா இருந்துச்சுன்னா கரெக்ட் தானே, என்ன பேர்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். கரெக்ட். அது ஒண்ணு பிடிக்கிறோம், எனக்கு அந்த ஐடியா இல்ல. நான் நினைச்சுக்கிட்டேன் போன தடவைதான் இந்த மான் வந்துட்டு இவர் போட அடுத்து ஒரு நாள் போடுவார், அடுத்த நாள் காலி ஆயிரும். இது எப்படிடா காலி ஆகுது அப்படின்னு பார்த்தா கீழே வச்சிருந்தனால மானும் இழுத்து பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த தடவை நம்ம வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல்
கேமரா பேர்ட் ஃபீடர் வந்துட்டு நம்ம வைக்கலாம். ஏய் இங்கே நல்லா இருக்கே இல்லை, சூப்பர். இதான் கேமரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் செட்டிங்ஸ்ன்னு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இருக்குது. ஓ, சோலார் சார்ஜிங் இல்லாமல் சாப்பாடு போடுறோம். இது தொல்லையே இல்லைங்க, சோலார் சார்ஜிங் இருக்கிறதுனால. இப்போ நல்லா வந்துட்டு ஸ்ப்ரிங் சம்மர் வெயில் அடிச்சுட்டே இருக்கும்ல. என்னது? ஹம்மிங் பேர்ட் காண்டி. ஓ, ஒவ்வொரு விதமான பேர்ட்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி. ஹம்மிங் பேர்ட்க்கு வாட்டர் இதுக்குள்ள அடிந்தா? ஆமா, ஹம்மிங் பேர்ட் வந்துட்டு பீக் பெருசா இருக்கும்ல, அதுக்குள்ளார இப்படி பண்ணிட்டு குடிக்கும். இவ்வளவுதான் இருக்குமா இந்த பீக் அதுக்கு? ஆமா, அதுக்கு பீக் ஒல்லியா. அண்ட் இங்க ஹம்மிங் பேர்ட் நிறைய வரும். இங்க ஆக்சுவலா நாங்க இருக்கிற ஏரியால வந்துட்டு நெக்டர் போட்டு வச்சோம்னு சொல்லியாச்சுனா வந்துட்டு நல்ல பாலினேஷன் இல்ல. நாங்க இங்க இருக்கிற ஏரியால இப்ப ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும் சரி, அடுத்தால சம்மர்லயா இருக்கட்டும், ஆமா எங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் இல்ல பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் விதவிதமா நிறைய வந்துட்டு. ஆமா ஆமா, சூப்பரா இருக்குங்க. அதுக்கு பேரெல்லாம் என்னன்னு தெரியாது, ஆனா அழகா இருக்கும். இங்க வந்துட்டு மேல இதுல வந்து உட்கார்றது, திருப்பி நம்ம இங்க வந்துட்டு முக்கு மூளை எல்லா இடத்துலயுமே பேர்ட் ஃபீடர் தொங்க விட்டு இருக்காரு ஸ்ரீதர். ஆக்சுவலி நம்ம ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சாச்சுன்னா பட்டர்ஃபிளைஸும் நிறைய வரும். பாலினேஷனுக்கு கூட நல்ல ஹெல்ப் பண்ணும் தெரியுமா? ஒரு இடத்துல இருந்துட்டு விதைய எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போடுறது. ஏன்னா பேர்ட்ஸ் நிறைய கூட்டமா இருக்கு பாருங்க, அந்த கிச்சு கிச்சு கிச்சன் சவுண்ட் இருக்கிறதுலாம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நம்மளும் அதுக்காக தேவையானதெல்லாம் பண்ணல. ஸ்ரீதர் ஆக்சுவலா மானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கி வைப்பாரு, அப்புறம் அதுக்கு தண்ணி குடிக்கிறது. ஏன்னா வெயில் டைம்ல ரொம்ப தாகமா இருக்கும்ல பாவம்ல, அதுக்கு தண்ணி வைப்பாரு. திருப்பி இதுக்கும் வந்துட்டு இங்க ஒரு பாட்டு இருக்குது, அது எங்க தண்ணி வைக்கிறதுக்கு அந்த இருக்குதுல்ல, அதுல வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் இந்த அளவு கொஞ்சம் பெருசா வாங்கணும்னு வச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சானா பேர்ட்ஸ் வந்துட்டு நல்ல அழகா கொத்தி கொத்தி குடிக்கும். அதனால இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டப் எல்லாம் நம்ம பண்ண போறோம். ஒன்னே ஒன்னு இதுக்கு வேணும். என்ன வேணும் முக்கியமானது? பேர்ட் சாப்பாடு, சாப்பாடு வேணும் பறவைங்களுக்கு. போன தடவை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம், நம்ம வந்துட்டு இங்கே தனித்தனியாக பேர்ட் ஃபீடர்ஸ் கடையில் என்னெல்லாமோ இருக்குதுங்க. தேங்காய், அதுக்கப்புறம் நட்ஸு, திருப்பி கிரெயின்ஸு, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதுவும் தனியாக ஒரு பெரிய பேக்கேஜ் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை, அதை நம்ம இன்னைக்கு போடலாம். வின்டர்ல ரொம்ப கம்மியாக தான் பேர்ட்ஸ் வரும். அதுவும் இந்த வந்து சாப்பிட்ற இதெல்லாம் பேர்ட் ஃபீடர்ல இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் கவனிக்கலை வின்டர்ல. பட் சம்மர்ல எப்போ பார்த்தாலும், அதுவும் எங்கள் கிச்சன்ல இருந்துட்டு இதில் கரெக்டாக நல்ல ஒரு வியூ இருக்கும். இங்கெல்லாம் தொங்க விட்டுருப்போமா, ஸோ அழகாக கொத்தி கொத்தி உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இனி நம்ம கேமராலேயே பார்க்கலாம் எந்தெந்த பேர்டு வருது, என்ன வெரைட்டி, எல்லாமே நம்ம இந்த கேமராலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்னது? ஓமம்மா. பாருங்க நம்ம இத எல்லாத்தையும் கொஞ்சம் செட் பண்ணலாம். செட் பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லன்னாரு ஸ்ரீதர். வேற என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேற என்ன இருக்குல்ல இதெல்லாம்? இது என்ன ஸ்க்ரூஸ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க, ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ண போறது இல்ல. ஓகே, இரு தங்க முட்டி மா. வை டிட் யூ ஹேட் ஹர்? எதுக்கு அடிச்சா ராதியா? எதுக்கு மா அடிச்சா? அவள என்ன பண்ணா? சரி, அவளுக்கு அடி கொடுக்கலாம். சரி டுகு, யூ நோ வாட் தட் இஸ்? நம்ம பேர்ட் ஃபீடர்ல பேர்ட்ஸ் வந்துட்டு ஃபுட் சாப்பிடும்ல, அதுல நமக்கு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாது இல்லாமா. நிறைய பேர்ட்ஸ் வரும், கலர் கலர் பேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ். நீ நேம் எல்லாம் கேப்பல்ல. சோ இனி வந்துட்டு இதுக்குள்ளாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க நானுமா. சோ இந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுதோ டுகுக்கு வந்து பாக்கலாம், அது என்ன பேர்டு, அதோட நேம் என்ன, ஃபுட் எப்படி சாப்பிடுது, வாட்டர் எப்படி குடிக்குது, எல்லாம் அதுல பாக்கலாம். ஓகே ஓகே. அம்மா, நல்ல வெயிலும் அடிக்குது, குளிரும் இருக்குது. ஆமா கரெக்ட். இதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அது பேர் என்னது? ஓ, இங்கேயே பார்கோட் கொடுத்துருக்காங்களா? ட்ரெஸ் ஹோம்ஸ். ட்ரெஸ் ஹோம்.
ஸோ இதை ஸ்கேன் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்துட்டு ஆப் டவுன்லோட் ஆயிரும். அண்ட் உள்ளே போயிட்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை உள்ள. ஆமாம், ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பேர்ட் ஃபீடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கொயர் கேமரா, பல்ப் கேமரா, அவுட்டோர் கேமரா, ஆட் டிவைஸ் மேனுவலி, அதர்வைஸ். ஓ, இதில் வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது வந்து இந்த பேர்ட் ஃபீடர் இல்லையா. ஸோ அந்த பேர்ட் ஃபீடர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஓ செட் பண்ணிட்டீங்களா, கீழே இறங்கி பார்க்கட்டா. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம், நம்ம இதை தொங்க விடுறது கிடையாது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதர் ஸ்க்ரூ போட்டுட்டு தொங்க விடுறது கண்ணியும் இருக்குது. ஓ அப்படியா, கொடுத்துருக்காங்க கயரும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தொங்க வச்சுக்கலாம். நான் இங்கே ஸ்க்ரூ போட்டிருக்கேன், ஸ்க்ரூ வேண்டாம். இது நல்லா இருக்குல்ல, நம்ம அங்கேருந்து பார்க்குறப்ப கூட நல்லா இருக்கு. ஸ்க்ரூ வேண்டாம்னு சொல்லி ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மரத்தில் எல்லாம் போடும்போது இப்படி ஸ்ட்ராப் வச்சு கொடுக்கணும். ஆமாம், நான் கீழே போய் காட்டட்டுமா? ஐயோ, சாக்ஸ் ஆஃப் பண்ணுமே. இதோ ரெடி. ஸோ அப்படியே இப்படி சுற்றி பறந்து வர பேர்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அண்ட் இதுக்கு கீழேயே கொஞ்சம் தண்ணி கூட வைக்கலாம், என்ன பண்ணுமா, அங்கே வச்சுருந்தது தூக்கி இதில் வச்சோம்னா சாப்பிட்டுட்டு கக்காவும் இங்கே தூங்கிட்டு. இல்லை, ஒரு டாய்லெட்டும் இதில் கீழே செட் பண்ணி வச்சிடணும். அப்படியே கக்கா போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு போனோன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு உதவி. அப்புறம் மான் வரும், அதுக்கு மட்டும் இப்படி செட் பண்ணி கொடுத்துருக்குறேன், எனக்கு மட்டும் இதை மாதிரி ஒரு செட்டப் இல்லாமல் சும்மா அங்கே எங்கேன்னு தூவி போட்டிருக்கிறேன். வச்சாச்சா, ஃபுட் வச்சுட்டீங்களா? இல்லை. எப்படி ஆன் பண்ணுங்க? அந்த ஆப் த்ரூவா தான். ஓ அப்படியா, அதுக்கு மேலே ஒரு பவர் பட்டன் இருக்கு. வா மேலே வா, காமிக்கிறேன். ஃபுட் இப்போ எதில் வைக்கணும் அதை கவனிக்காம விட்டேன் நான். ஏதாச்சும் ஃபுட் ஏதாவது பவுலில் வைக்கணுமா என்னம்மா? இல்லை, அதுலேயே கொடுத்துருக்கேன். எங்கே வச்சு வைக்கணும் காட்டுங்க. ஸோ இது வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது. ஓ, இதில் சும்மா ஃபுட் போட்டால் போதுமா? ஆக்சுவலாக ஃபுட் போடுறதுக்கு இங்கே இருக்கு. அப்போ அது என்னது? அங்கே அதுக்கு த்ரூவாக வரும், அங்கே கிலோ ஓட்டை இருக்குதுல்ல, அதை சாப்பிட சாப்பிட வந்து இதுக்குள்ளாடி வந்துடுமா? வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் பார்த்துக்கலாம் இனி. இதில் தெரியும்ல. ஸோ இனி பேர்ட்ஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா இதில் வந்து கொத்தி சாப்பிட்றது இப்படின்னு உட்காந்தாச்சுன்னா. பட் இதுல எதுக்கு வர போதும்னா, இதுல தானே உட்கார்ந்து சாப்பிடும். ஆமா, வந்து நிக்கிறது வந்து அந்த வியூல தெரியும். அதுக்கு தான் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். பேர்ட் வந்துச்சுனா இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கும். ஆமா, இந்த ப்ளூ கலர்ல நிக்கும். ஆமா, நாம இப்ப ஃபுட் போட்டு வைக்கலாம். இன்னைக்கு ஏதாவது பேர்ட் வருதான்னு பாப்போம். ஆமா, can you please get me, not good to dukuma, can you please get me the bird feeder that you got yesterday? நேத்து டுகுகாவ ஸ்கூல்ல இருந்துட்டு கொஞ்சம் பேர்ட் என்னதெல்லாம் கொடுத்து விட்டாங்கமா? என்ன கொடுத்து விட்டாங்க? அவ ஸ்கூல்ல நேத்து, இப்போ ஹாலிடே ஸ்ப்ரிங் பிரேக் இல்லையா, அதனால வந்துட்டு ஸ்கூல்லயே ஒரு டிஐஒய் ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க பேர்ட் ஃபீடரே. ஸோ அந்த பேர்ட் ஃபீடரோடய அவங்க வந்துட்டு அவங்க வந்து பேர்ட்ஸ்க்கான அந்த ஃபுட்டையும் கொடுத்து விட்டுருக்காங்க, ஓட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா. சரி ஓகே, நம்ம அதே இன்னைக்கு போட்டு பார்க்கலாம். அப்ப அவளுக்கு கொஞ்சம் சமாளம் எடுத்துட்டு வா குயிக்கா. எங்க காட்டு? இது ஸ்கூல்ல கொடுத்து விட்டது. அப்படியே கொட்டிர கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போடணும். லெட் ஹர் டு கண்ணம்மா, லெட் ஹர் டு ஃபர்ஸ்ட். யா கம் ஆரு, இங்க இதுல உள்ளார போடு. யா குட் ஜாப், வெரி குட். சோ எவ்ளோ ஃப்ரண்ட்ல நிறைய பேர்ட்ஸ் இருக்கு மாமா, அந்த பேர்ட் ஃபீடர் இருக்கு பாருங்க, அதுல வந்துட்டு கொத்திட்டு இருக்குது. நம்ம முன்னாடி இனஃப் கண்ணம்மா, கண்ணம்மா போது போது, கொஞ்சம் போட்டா போது. இனி இத வந்துட்டு பேர்ட் சாப்பிடுதா இல்லையா பார்க்கணும் நம்ம, சரியா?
இதே அப்பா அதுல தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வரட்டும். There is, it's nothing mama, it's just filling water only. No, 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 water in it. How is it? Hey, big boy, good dog, hang away. Fine. Not water now. That's only for, it's only for hummingbird, Kanna. Actually, you, if you put sugar water, then it will be good. But we'll put it, let's see if the... Appara kudumbamma vandhi inga ukkandra kudade. Varatum. Fulla kakka poyittu irukkom mama. Bird thana baby. இங்க பாருவோம் ஒரே கொரியன் பேபி தான், கொரியன் டான்ஸ் தான் ஆடுவா டுகு குட்டு. ஸோ நம்ம என்னைக்கு அதை இன்ஸ்டால் பண்ணோமோ அன்னைக்கு வந்துட்டு பேர்ட்ஸ் எதுவும் வரல. அதுக்கு அடுத்த நாள் அப்புறம் கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிடுது பாருங்களேன். ஸோ இது ஒரு பேர்ட் தானேங்க பார்க்குறீங்க, அப்புறம் ஒன்று ரெண்டு ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய ஒரு அஞ்சாறு பறவைங்க கூட்டமாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு யம்மியான லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறோம், அதுவும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பட் என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஒயிட் சிக்கன் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னோட டச் ஓவன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 5-6 காஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 1 பட்டை இலை, அதுக்கப்புறம் வந்து 2 கிராம்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கை நிறைய கொத்தமல்லி, கை நிறைய புதினா, அதுவும் வெட்டி இதோடைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சாட்டே ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஒயிட் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தக்காளி சேர்க்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் அந்த வெட் கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு தக்காளி, சின்ன தக்காளி இருக்கும் இல்லையா, அது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதோடையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயிட் பிரியாணிக்கு தேவையான அரைப்பு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம்னு எடுத்துக்கலாமே. ஸோ அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் அதோட பட்டை, லவங்கம், கிராம்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அண்ட் அதில் 1 டேபிள்ஸ்பூன் தயிர், அதில் கொஞ்சமாக புதினா இலை. இவ்வளோத்தையும் நம்ம மிக்சியில் ரொம்ப மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த பிரியாணியில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் இந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் மட்டும்தான் காரத்துக்கு இருக்க போகுது. இப்போ இந்த நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் சாட்டே ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ், போன் அண்ட் போன்லெஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ தயிர் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வேணாலும் எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் அந்த சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அண்ட் நான் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கேன்னா, கரம் மசாலா இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ சிக்கனு, இந்த மசாலா, இதெல்லாமே நல்லா சாட்டே ஆகணும். அதுக்குன்னு சொல்லிட்டு சிக்கனை வந்துட்டு ஃபுல்லாக 100% குக் பண்ண விட்டுறாதீங்க. ஒரு 50% குக் ஆகட்டும் எப்போதும். தண்ணியும் எதுவுமே இப்போ அதுக்கு சேர்க்க வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியோடையே அது வேகட்டும். இப்போது நம்ம வந்து ஜீரக சம்பா பிரியாணியில் தான் இன்றைக்கி நம்ம அந்த ஒயிட் கொங்கு ஸ்டைல் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஜீரக சம்பா ரைஸ் ஏற்கனவே நான் 1.5 கப் வந்து எடுத்து வாஷ் பண்ணி, சாரி, 1 கப் ரைஸ் வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஸோ 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸ் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து அரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை வந்து இப்போ இந்த தண்ணி, கொதிச்ச தண்ணியில் சேர்த்துக்கிடணும். ஸோ சேர்த்துட்டு நல்ல உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, இந்த பிரியாணியில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட், தக்காளி, அதுக்கப்புறம் லெமன் சேர்த்தாலுமே, தயிர் சேர்த்தாலுமே கொஞ்சமாக லெமனோட டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பிரியாணி என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த தண்ணியில் இந்த அரிசி வேகிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 20% குக் ஆகணும்னு நினச்சிக்கோங்களேன். அதாச்சும் அரிசி வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வர்ற அளவுக்கு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸை சுத்தமாக சிம்மில் வச்சுருங்க. அதுவும் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் இந்த சிம்மில் இருந்தால் போதும். 10 நிமிஷம் சிம்மில் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேஸை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. எப்போதுமே இந்த ஜீரக சம்பா பிரியாணி, எந்த பிரியாணியுமே சரி, கரெக்டாக சிம்லேருந்து ஆஃப் பண்ணோடனே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். எந்த பிரியாணி பண்ணியிருக்கேன்னா, இப்போ கரெக்டாக 1/40 நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு நெய் நம்ம ஃபஸ்ட்டே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம்.
ஆனால் இந்த பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை இந்த சீரக சம்பா பிரியாணியுமே நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. ரொம்ப உட்காந்துட்டு கிளறு கிளறுன்னு கிளறாமல் லைட்டாக மேலாப்பில் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு எனக்கு வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி நல்லா சுட சுட சாப்பிடணும்னு எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நல்லா ஆறி போயிருந்தால் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே நான் வந்துட்டு நல்ல ஏர்டைட் லிட், இப்போ இந்த டச் ஓவன் லிட்டெல்லாம் வந்துட்டு செம்ம டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் மேலே ஏதாச்சும் ப்ரெஷர் இருக்கிற லிட் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் இப்போ பிரியாணி சர்வ் பண்ண போகிறேன். உதிர உதிரா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இந்த ஒரு சீரக சம்பாரி சீரக சம்பா கொங்கு நாட்டு பிரியாணியோடைய நீங்கள் வந்து ஒரு பெப்பர் சிக்கனோ இல்லாட்டா வந்துட்டு மட்டனில் ஏதாச்சும் கிரேவியோ மட்டன் சுக்காவோ இல்லைனாலுமே வெறும் ஒரு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் சிக்கன் 65 மாதிரி பண்ணியிருந்தேன் அது, அண்ட் வந்து கொஞ்சம் பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எங்களோட லஞ்ச் வந்துட்டு இன்றைக்கி கம்மகமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்டல் தன் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை, ஸ்டே சேஃப்.